ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் க்ரையான் மேக்கிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100 to 500 ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேக்ஸ் க்ரையான் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். அவங்க ட்ரா பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவங்க ஃபர்தராக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்மியான ரா மெட்டீரியலில் எப்படி இதை வந்து எக்ஸ்பென்சிவாக ரொம்பவே காஸ்ட்லியாக நம்ம சேல்ஸ் பண்ணி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில் அண்ட் கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டை இமிடியாக கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வேக்ஸ் க்ரையான் பிஸ்னஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வேக்ஸ் க்ரையான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க ட்ராயிங் பண்ணுறதுக்காக. ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த க்ரையான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் அப்படின்ற மாதிரி பர் க்ரையான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும், 8 to 10 கிராம்ஸ்குள்ளே தான் பர் க்ரையான் வந்து நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பேரஃபின் வேக்ஸ், இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். வேஃப்ராவின் சொல்லிட்டு ஒரு வேக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி, பட் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பொதுவாக ட்ரெடிஷ்னலாகவே பேரஃபின் வேக்ஸ் வந்து 95% வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வருங்க பர் ஹீட், அதாவது பர் கிலோகிராமு. ஸோ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ஸோ ஹீட் பண்ணி தான் நம்ம இதை ஃபர்தராக க்ரையான்ஸாக வந்து மேக் பண்ண முடியும். அடுத்தபடியாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1% நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300 to 900 ருபீஸ் வருங்க மிக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்லேயும் வரும், ஆயிலையும் வரும். மேக்ஸிமம் நம்ம ஆயிலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அழகாக க்ரையான்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இதையும் ஆட் அவுட் பண்ணிக்கணும் கலர்ஸ்க்காக. ஸ்டெரிக் ஆசிட், ஸோ இது வந்து ஒரு 4% வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரையான்ஸில் நம்ம ஹீட் பண்ணி ஊற்றும் பொழுது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு பேப்பர்லையும் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண முடியும், திக்கன் பேப்பராக இருந்தாலும் சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப் வந்து வரும். ஸோ ஈஸியாக மெல்ட் ஆகாது, ஹீட்டில் மெல்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு வந்து ஸ்டெரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் 4% யூஸ் பண்ணால் போதும். இந்த மூணுதுமே வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஃபர்தராக மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பர் கேஜி வந்து உங்களுக்கு ஸ்டெரிக் ஆசிட் வந்து வரும். இப்போது எம்டி பாக்ஸுங்க, ஸோ க்ரையான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ 24 பீசஸ் இருக்கக்கூடிய க்ரையான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா. இப்போ இது பிராண்டடாக இருக்குது, பிராண்டட் இல்லாமல் எம்டி பாக்ஸும் இருக்குது. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்களுடைய கம்பெனிஸை பொறுத்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பாக்ஸுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பட் எம்டி பாக்ஸ் பிளைன் பாக்ஸ் வந்து 10 பைசாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பல்காக வாங்கும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வேக்ஸ் க்ரையான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மிஷின். ஸோ மிஷின் இருந்தால் பண்ணலாம், மாசான ஒரு பெரிய லெவலில் பண்ணும்பொழுது. பட் நம்ம சின்ன லெவலில் பண்ணுறோம், பெரிய லெவலில் இல்லைங்க அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக சின்ன சின்ன மோல்டுலாம் வந்து இருக்குது, மெட்டல் மோல்டுலாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் ஹீட் பண்ணி இந்த மூணு மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, ஸ்டெரிக் ஆசிடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆயில் கலரு, கூடவே நான் சொன்ன மாதிரி பேரஃபின் வேக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவனாக ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டில் நம்ம ஊற்றுறதன் மூலமாக குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மோல்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி எம்டி பாக்ஸில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இல்லைங்க நான் மிஷின் வச்சு பண்ண போகிறேன், மாஸ் லெவலில் பண்ணுறேன் அப்படின்னா வேக்ஸ் க்ரையான் மேக்கிங் மிஷின் வந்து உங்களுக்கு 35000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சால் லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 24 ஷேட் இருக்கக்கூடிய க்ரையான்ஸை வந்து நம்ம 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோங்க. 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வேக்ஸ் வச்சு நம்ம 5 பாக்ஸ் வரைக்கும் மேக் பண்ண முடியும். ஸோ மேக்கிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 100 ரூபா தான் ஆகும். பட் ஆனால் செல்லிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 500 ரூபா வரும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா போட்டு 500 ரூபா லாபம், அதாவது 400 ரூபா வரைக்கும் நம்மளால் லாபத்தை வந்து பார்க்க முடியும் மேக்கிங் காஸ்ட் போக. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் சேல்ஸ் பண்ணலாம். குழந்தைங்களை இன்னுமே கவர் பண்ணுறதுக்காகவும், புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரதுக்காகவும், புது புது விதமான ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டை கண்டுபிடிச்சி இல்லை வாங்கி வந்து நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸு, அவங்களுடைய நேம்ஸ் வர மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த மாதிரியான டிசைன்டிசனாக இருக்கக்கூடிய அந்த க்ரையான் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அதில் வந்து 3 கலர் ஆட் பண்ணுறது, 2 கலர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அழகாக மோல்ட் பண்ணி அதை கூட சேல்ஸ் பண்ணலாம். அதுவும் க்ரியேட்டிவிட்டியாக நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ இந்த வேக்ஸ் க்ரையான் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் குழந்தைங்களை கவர் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தின் பேப்பர்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெத்தடாலஜியில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரொம்பவே ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அப்படியே தேன் மாதிரி வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்களும் நம்ம விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. ஒரு சில க்ரையான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்ன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும், பேப்பர் கிழியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான க்ரையான் இந்த நம்ம பண்ணக்கூடிய இந்த மேக்கிங்கில் இருக்காது. ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான க்ரையான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க.
நிறைய ஸ்டேஷ்னரிஸு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி இடங்கள் ஜெராக்ஸ் ஷாப் இந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வேக்ஸ் கிரையான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கொடுத்து அவர் மூலமாக சேல்ஸ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிரையான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய காசுக்கு வர்த்தான ப்ராடக்டாக குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து உத்தியோக ஆதார் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வேக்ஸ் கிரையான் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஓரளவு கிளாரிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் அண்ட் லார்ட்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் மோர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்லா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.